சொல்லுங்க உங்க பேரு. தினேஷ் குமார் சார் என் பேர். ஓகே. 2018 பாஸ்ட் அவுட், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே. ஸோ காலேஜில் ட்ரை பண்ணேன், காலேஜில் அவ்வளோவா கிடைக்கல. ஜிபிஓ முதல்ல எங்க வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு? காஃபி சென்டர் கிடைச்சிருக்கு சார். ஓகே. இப்போ 2018 பாஸ் அவுட், ஆறு மாதம், கிட்டத்தட்ட ஆறு மாதம் நீங்கள் படிச்சு முடிச்சு. இப்போ ஆறு மாதத்தில் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க? நான் உண்மையாக சொல்லணும்னா 25 to 30. ஓகே. கண்டிப்பாக 25 to 30 கிட்டே இருக்கும். ஓகே. கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 அட்டன் பண்ணியிருக்கேன் சார். பயிலகத்துக்கு வந்தே ஒரு அப்போ ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒவ்வொரு அப்போ 10வது இன்டர்வியூ கிராக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து மிஸ் ஆகிட்டே வந்திருக்கும்ல? கண்டிப்பாக. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போவோம், சும்மா ஃப்ரெண்டோட ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவோம். ஒரு இன்டர்வியூ ஃபீலிங்கே இல்லாமல் போயிட்டு வருவோம். அப்புறம் டைம் நானே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது தப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒன்று ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு போனோம், இல்லைனா லக்கு இல்லை, நம்மளுக்கு லக்கு இல்லை, முடிவாயிருச்சு. சரி கண்டிப்பாக நம்ம உழைப்பு போட்டால் தான் வரும். ஸோ அதனால் சரி ஏதோ கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்டோட அண்ணாலாம் இங்கே படித்தாங்க. ஸோ அதில் இருந்து இங்கே ஜாயின் பண்ணேன், ஜாவா ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. ஸோ ஜாவா ஜாயின் பண்ணேன். எனக்கு சீரியஸாக சொன்னால் பேர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஆனால் எனக்கு எந்த கோடிங் எதுவுமே தெரியாது. சும்மா சாதா சின்டாக்ஸ் கூட எனக்கு தெரியாது. ஃபுல்லாக நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிது. ஜாவா ஃபுல்லாக இங்கே தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் சார். ஸோ ஜாவா பற்றிலாம் இனிஷியலாக வந்து வெளியில் இருக்கிற ஒப்பீனியன் வந்து ஜாவா ரொம்ப கஷ்டம், இது வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் தானே, இந்த ஒப்பீனியன் பத்தி உங்க ஃபீல்? அப்படிலாம் இல்லை சார், ஜாவா கஷ்டம்லாம் இல்லை சார். நான் எனக்கு எதுவுமே தெரியாது, C++ எதுவுமே தெரியாது சார். எனக்கு சும்மா இப்படி வரும் இப்படி இருக்கும் தான் தெரியுமே தவிர, ஃபார்ம்லாம் என்ன வேலை செய்யும் அதுதான் தெரியுமே தவிர, எனக்கு கோட் எழுத சொன்னா கூட கோட்லாம் எழுதவே தெரியாது. ஸோ நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் தான் சேலாக இருந்தேன், பைத்தான் ஈஸின்னு சொன்னாங்க. ஸோ பைத்தான் சேலாக இருந்தேன். அப்புறம் நானும் நெட்ல சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ வேண்டாம், ஜாவாவே போகலாம், அதுக்கே நல்லா ஸ்கோப் இருக்கு, நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு ஜாவாக்கு. ஸோ அதனால ஜாவா வந்துச்சுங்க சார். ஓகே. இப்போது இனிஷியல் டேஸில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததா உங்களுக்கு? இப்போ ப்ரோக்ராமிங்னா ஒரு ஃபியர் இருக்கும்ல, நம்மளால் என்ன தான் நமக்கு வந்து சரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் இனிஷியல் டேஸில் ஒரு பயம் இருக்கும்ல, நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல? நான் அது மட்டும் வர வச்சுருக்கேன் சார். எனக்கு நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா பயந்தான் கண்டிப்பாக நம்ம கீழே டவுன் ஆகிடுவோம். அது மட்டும் பண்ணவே இல்லை நான் சார். ஓகே. பண்ணாலும் அடுத்த வாட்டி நம்ம பண்ணணும், எதில் விட்டோமோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு படி மேலே போகணுமே தவிர கீழே இறங்கணும்னு நான் எனக்கு யோசிச்சது. ஒரு வாட்டி அதை யோசிச்சோம்னாலே நம்ம கண்டிப்பாக கீழே தான் போகணுமே தவிர மேலே வரமாட்டோம் சார். இப்போ இங்கே வந்து ஒரு 2 மாதம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து, அப்போது வந்து டெய்லி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க வெளியே? இங்கே கிளாஸில் வந்து ஒரு 3 hours கிளாஸ் இருக்கும் சார். வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 6 o'clock லேப்டாப் எடுப்பேன் சார். 6 o'clock லேப்டாப் இருந்தால் டில் 9 o'clock வரைக்கும் நான் வீட்டில் டெய்லி கோடிங் எடுப்பேன் சார். உட்காந்து நெட்டில் ரெஃபர் பண்ணுவேன், சாரை கேட்பேன், எப்படியோ ரெஃபர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன் சார். ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து டெய்லி ஒரு 3 மணி நேரம் கிளாஸ், ஒரு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ். காலையில் என்ன கிளாஸ் நடத்துகிறாங்களோ அது பண்ணால் போதும். சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் நெட்டில் பார்த்து கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணலாம். ஓகே. என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ இன்டர்வியூ? இப்போ 10வது இன்டர்வியூ பயிலகம் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க, சரி அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரியலங்கிறது ஓகே. இங்கே வந்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு இன்டர்வியூ மிஸ் ஆகுதுன்னா என்னென்ன ஏரியாஸ்லாம் உண்மையிலேயே மிஸ் ஆகுது? அதுதான் சார் வந்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா முன்னெல்லாம் டெக்னிக்கலோடய போக மாட்டேன், ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்கிறோம். இப்போ வந்து டெக்னிக்கல் ரோடு அட்டன் பண்ணி எச்ஆர்ஆர் அட்டன் பண்ணோம், ஆனால் ரிசல்ட்டே வராது, சொல்லவே மாட்டாங்க, ஒன்று ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் யோசிப்பேன், நம்ம ஏன் பண்ணலை? ஏன்னா கேட்டதுக்கு முக்கால்வாசி பதில் சொன்னோம், நல்லாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ண முடிச்சுட்டு வந்தோடனே ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வரும்னு எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் யோசிச்சேன் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் எங்கே மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூலலாம் அவங்க கேட்டதுக்கு நான் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் சார். ஸோ அதுக்கு நான் உட்காந்து எழுதுறேன் சார், வை ஷுட் ஐ ஹையர் யூ, ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல் எல்லாமே நோட்ஸ் எழுதி படிச்சு படிச்சு அதுக்கப்புறம் இப்போ அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கண்டிப்பாக இருக்கு சார், இன்னும் என் பேக்ல தான் இருக்கு. சூப்பர். இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூலையும் இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷர் கிட்ட என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஃப்ரெஷர் கிட்ட ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சார். தெரிஞ்சதை நம்ம தெரிஞ்சது நல்லா சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது பொறுத்து தான் சார். பேசிக்ஸ் தான் கேட்பாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க சார். அதுலேருந்து அடுத்த கீழே அவங்க போகவே மாட்டாங்க, ஓகே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அப்படின்னு நிறுத்திடுவாங்க சார். ஸோ நம்ம திக்கி திக்கி பேசி பண்ணோன்னா கண்டிப்பாக அடுத்த கேள்வி அது அங்கேயே லாக் ஆகிருப்போம் நம்ம. ஆப்டிடியூட் அதுக்கு முந்தின ரவுண்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஆமாம் சார். அப்போ அதுலலாம் என்ன மாதிரி கேட்குறேன்? ஆப்டிடியூட் ஃபுல்லாக லாஜிக்கல் ரீசனிங், ஆப்ஸ், வேர்பிள் இருக்குது சார். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்பிள் கொஞ்சம் நார்மலாக வரும். ஸோ அதனால் அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஆப்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதுக்கும் தனியாக நோட்டு போட்டு அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் சார். ஆப்ஸுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்படிலாம் பண்ணி தான் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்ஸ் கிளியர் பண்ணேன் காம்பினேஷனில். ஓகே. வேறு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும்? இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா உண்மையிலேயே?
பெரிய ப்ராப்ளம் சார், ப்ராப்ளம் தான். ஆனா அது எச்ஆர் இன்டர்வியூக்கு மட்டும் தான் ப்ராப்ளம். நம்மளுக்கு கண்டென்ட் பேச தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பேசிடலாம் சார். சோ அதுக்கு நம்ம கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ரிப்பீட்டட் தான் பேச போறோம், வயசுட ஐயரியும் எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பேச போறோம். அது ஒரே இதை மங்கடிச்சுட்டு நல்லா நம்மளே கண்ணாடி பார்த்து பேசி பேசி பழகினா கண்டிப்பா கண்ணாடி பார்த்து பேசணும். கண்டிப்பா சார். எத்தனை நாள் பேசிருப்பீங்க? டெய்லி ஜிடி எல்லாம் இருக்கும் சார் சில இதுல எல்லாம். அப்புறம் நானே பேசி நானே கண்ணாடி பார்த்து பேசிக்குவேன் சார். இது பேசணும், இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணும், அவங்க அவங்க கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் இப்படி கலெக்ட் பண்ணி அதெல்லாம் நானே கண்ணாடி பார்த்து நானே பேசுவேன் சார். இப்போ இங்கே சொல் இப்போ பேசுகிறோம்ல, இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ வரட்ட ராஜாட்டா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க? ஆ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன் சார். இப்போ கூட ராஜா கிட்ட சொன்னேன் சார், நான் உன்ன மாதிரி தான் ராஜா இருந்தேன். நான் கிளாஸ் வர வரைக்கும் எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது, உன்ன மாதிரி தான் இருந்தேன். நீ இப்போ எந்த சுச்சுவேஷன் இருக்கு அதே சுச்சுவேஷனாக தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஃபுல்லாக படித்தேன் ராஜா, வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் உட்காருவேன், அப்புறம் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். இல்லைன்னா கஷ்டம் தான். நீ நான் எனக்கே ஃபீல் ஆச்சு சார், ரொம்ப கண்டிப்பாக உழைச்சா தான் வர முடியும், உழைக்காட்டி வர முடியாது. ஏன்னா எனக்கு லக் இல்லை, லக் இருந்தால் ஸ்டார்டிங்கே போயிருந்துருப்பேன், கடைசிக்கும் சரி போயிருந்துருப்பேன். சரி நம்மளுக்கு லக் இல்லை, கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், உழைக்கணும். ஸோ உட்காந்து உழைச்சேன். எல்லா செமஸ்டருக்கு எப்படி உழைப்போமோ அதோட டபுள் மடங்கு உழைச்சேன் சார். இப்படிதான் இப்போ உழைக்கிறது ஓகே, கிளாஸ் படிக்கிறோம் உழைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ஓகே. இப்போ ப்ரெஷர் இருக்கும்ல, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், இப்போ இவரே உங்கள் கௌதம்லாம் அவர் முன்னாடியே இன்ஃபோசிஸில் ப்ளேஸ் ஆனார், இப்போ அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கௌதம்லாம் டெய்லி நானும் ஒன்னா தான் சார் வீட்டில் வைப்போம். எக்ஸாம்லாம் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான், காலையில் வந்தானா சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் ஒன்றா தான் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நீ சொன்னேன்னா இந்த மாதிரி கௌதம் இன்ஃபோசிஸ் செலக்ட் ஆகிட்டான். எங்கள் அப்பா ஒரு மாதிரி டல் ஆகிட்டாரு, ஏன்னா அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்து படிப்பான், ஸோ இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகிட்டான், ஸோ நம்ம பையன் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும். எங்கள் அப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 கம்பெனி தான் சார் தெரியுங்க, அப்போ பேர் தெரிஞ்சுக்கவங்க டிசிஎஸ் சிடிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் அந்த 4 கம்பெனி தெரியும். நம்ம பையன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு, பேசணும். அதனால தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடச்சிது. ஸோ அதனால எங்கள் அப்பா அது போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி என் பையனை நான் போனோம் இதில் தான் போகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் சார். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த ப்ரெஷர்லாம்? படிக்கிறதெல்லாம் ஓகே, படிக்கும்போது இந்த ப்ரெஷரும் கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் சார், ஐயோ நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்மளுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அது இல்லாமல் நம்மளுக்கு ஏன் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும், நம்ம நல்லா தானே பண்ணுறோம், நம்மளுக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல, ஸோ அந்த ஐடியாலாம் வரும். அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிப்பேன், சரி இதெல்லாம் யோசிக்க வேணாம், திருப்பி நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம், எங்கே விட்டோமோ திருப்பி அங்கேயிருந்து ஆரம்பிப்போம் சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி சக்ஸஸ் தான் சார். இதெல்லாம் இப்போ ஒரு வேலை தேடுற ஒருத்தருக்கு, அவர் 2018 இருக்கலாம், 17 இருக்கலாம், 16 இருக்கலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால அவங்களுக்கு வேலை கிடைக்காம போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அட்வைஸ் கேட்கல, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோணும்ல, அதில் என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்க? படிக்கிறத ஃபுல்லாக படிச்சிருக்கேன் சார், தெரிஞ்சு பேசணும். நான் சும்மா பேசக்கூடாது, சும்மா பேசினா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவோம், அவன் கொஸ்டின் கேட்டுருவான், தெரியாத வார்த்தையிலேருந்து அவன் ஏதோ தெரியாத வார்த்தை சொன்னால் அவன் கண்டிப்பாக தெரியாத வார்த்தை என்னன்னு கேட்பான், நம்ம அங்கேயே லாக் ஆகிப்போம். ஸோ அதுலேயே நம்மளை அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும், எழுதி பார்க்கணும், நோட்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக படிச்சுட்டு போகணும், நம்மளே கண்ணாடி பார்த்து இந்த மாதிரி கிளாஸுன்னு கேட்டோம்னா அதுக்கு இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுக்கணும் சொல்லிட்டு நம்மளே பேசி பேசி பண்ணால் தான் சார் கண்டிப்பாக வர முடியும். வேற ஏதாவது ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்குமா, ரியல் ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்குமா? இல்லை எப்படி கேட்குறேன்னா, ஒரு ப்ரொலாங் பீரியட் நான் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த பீரியடை தாங்குறதுக்குன்னு கோயிலுக்குலாம் போவீங்களா, சாமிலாம் கும்பிடுவீங்களா? 12th வரைக்கும் போயிட்டு இருந்தேன் சார், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து காலேஜ்லேயும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேலை கிடைக்கலையா, அதே கோயிலுக்கு போயிட்டோடா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. சரி இப்போ அதுக்கப்புறம் நடுவில் போனேன், அதுக்கப்புறம் இப்பயும் போயிட்டேன் சார். வேற ஏதாவது கொஸ்டின் நீங்கள் ஏதாவது கேட்டுருக்கீங்களா? இப்போ காக்னிசன்ட்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க, என்னென்ன கம்பெனிலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அட்டன் பண்ணீங்க? இங்கே வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் விச்சு ஸ்டார்ட் பண்ணேன் சார், அதே நான் ஃபீல் ஆகிட்டேன், ஏன் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நான் அப்போ வந்து ஃபீல் ஆனது நான் அவ்வளோவா சீரியஸ் எடுத்துக்கல, ஏன்னா நான் அப்போ தான் நான் வந்து சேர்ந்தேன், அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எனக்கு ஆன்சர் தெரியாது, ஸோ அட்வான்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டாங்க. ஸோ அதனால நான் அவ்வளோ சீரியஸாக மனசுக்குள்ள அவ்வளோ சீரியஸாக நான் எடுத்துக்கல, சரி இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். விச்சு ஸ்டார்ட் பண்ணேன் சார், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அட்டன் பண்ணேன், அதுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஹெச்ஆர் வந்து செலக்ட் ஆகும் சார் சாஃப்ட்வேரில். அதுக்கப்புறம் இஎம்ஐஎஸ் ஹெல்த்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன் சார், ரெண்டு மூணு கம்பெனி நல்லா இருக்கும் சார். ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் போனதுக்கு அப்புறமா, அந்த இன்டர்வியூ போனதுக்கு அப்புறமா உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் ரொட்டீன் ப்ரிப்பரேஷன் இருக்குமா, இல்ல இன்டர்வியூ போயிட்டு வந்து ஏதாவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் மாத்துவீங்க? கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கற கொஸ்டின் நம்ம கண்டிப்பா பதில் தெரிஞ்சிருக்காரு, அதனால நம்ம செலக்ட் ஆகாம இருக்கும். அந்த கொஸ்டின் நோட்ல எழுதி என்ன பிரீஃபான ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுப்பேன், இதுக்கு ஒரு ரியல் டைம், எல்லாத்துக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட அதுக்கு ஒரு டெஃபினேஷன், ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம், இதெல்லாம் எழுதிட்டு தான் நான் அடுத்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போவேன் சார், இதெல்லாம் கண்டிப்பாக போக மாட்டேன். நல்ல விஷயம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.